ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்கல் மைஎஸ்கல் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் எப்படி உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபஸ்ட் உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் மைஎஸ்கல்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே ஃபஸ்ட் லிங்க்காகவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், mysql.com/downloads. அந்த லிங்க்கு கிளிக் பண்ணோன்னே mysql பேஜுக்கு போகும். mysql பேஜில் டவுன்லோடுங்கிற செக்ஷன்ஸில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் செக்ஷனில் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. டவுன்லோட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா mysql கம்யூனிட்டி எடிஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அதில் கம்யூனிட்டி சர்வரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். டவுன்லோட் பேஜில் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சிஸ்டம் ஓஎஸ் வெர்ஷனில் உங்கள் சிஸ்டம் 32 பிட்டா 64 பிட்டா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆல் கொடுத்துக்குங்க. அடுத்ததாக அது கீழே வந்தீங்கன்னா விண்டோஸ் கிராஸ் 86, 32 and 64 பிட் MySQL இன்ஸ்டாலரோட ஃபைல் இருக்குது. அது கோ டு டவுன்லோட் பேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் செட்டப்ஸ் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலானால் இன்ஸ்டால் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஒர்க் பெஞ்ச் வேணும்னா ஒர்க் பெஞ்ச் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே நிறைய வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிப் வெர்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோ டு டவுன்லோட் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பேஜில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஃபைல்ஸ் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதில் ரெண்டு டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது, விண்டோஸ் கிராஸ் 86 32 பிட்டுக்கு எம்எஸ்சி இன்ஸ்டாலர், 86 and 32க்கு எம்எஸ்சி இன்ஸ்டாலர். ரெண்டு டைப் ஆஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைல் பார்த்திங்கன்னா ஒர்க் பெஞ்ச் ஆன ஃபைல் மட்டும்தான் இருக்கும். இன்னொரு ஃபைல் பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டப், அதாவது உங்கள் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரோட ஃபுல் செட்டப் இருக்கும். நீங்கள் 405 இருக்க அதிக சைஸ் இருக்க ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா செட்டப்பும் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டவுன்லோட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ்க்கு வரும். நீங்கள் லாகின் பண்ணியே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை லாகின் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணால் நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோடுங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் சேவ் ஃபைல் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டவுன்லோட் முடிஞ்சிச்சு எனக்கு. நெக்ஸ்ட் உங்கள் டவுன்லோட் ஆன ஃபைலை ரன் பண்ணுறீங்க. இப்போ என்னோடய MySQL இன்ஸ்டாலர் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5.7. இப்போ நான் ரன் பண்ணிட்டேன், என் சிஸ்டம் ரன் ஆகுது. இன்ஸ்டால் ஆகும் முறையே ப்ராம்ப்ட், விண்டோஸ் வந்து ப்ராம்ப்ட் பண்ணும் இன்ஸ்டால் பண்ணுறமான்னு கேட்குறதுக்கு. நீங்கள் எஸ் கொடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் செட்டப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஸ்டலேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது லைசன்ஸ் அக்ரிமெண்ட். அதை நீங்கள் கீழே அசெப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகும். செட்டப் டைப்பில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டிஃபால்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த செட்டப் டைப் அடுத்த ரெக்கமெண்ட் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ரெக்கமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வார்னிங் வரும். நீங்கள் அதெல்லாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் கண்டியூ பண்ணலாம். எஸ் கொடுத்தவொடனே உங்களுக்கு இந்தந்த காம்போனெண்ட்டில் இன்ஸ்டால் ஆகும்னு லிஸ்ட் பண்ணிடும். கீழே எக்ஸிக்யூட்னு ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் எக்ஸிக்யூட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். இது இன்ஸ்டலேஷன் பொறுமையாக தான் ஆகும். இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் வந்துருக்கணும், எதுவும் எரர் வரக்கூடாது. எரர் வந்தால் கடைசியில் ரன் ஆகாது. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன், இந்த பேஜில் எந்த ஒரு ஆல்டர்னேஷன் பண்ண தேவையில்லை. நீங்கள் அடுத்ததாக நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து டைப் ஆஃப் நெட்ஒர்க்கிங், உங்கள் டேட்டாபேஸ் வந்து என்ன டைப் ஆஃப் நெட்ஒர்க்கில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஸ்டாண்டர்ட் லோன் MySQL சர்வர், நீங்கள் டேட்டாபேஸ் வேறு எந்த ஒரு ஆன்லைன் கனெக்ட் பண்ண மாட்டீங்க, அதனால் ஸ்டாண்டர்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க.
அடுத்ததாக டைப் ஆஃப் நெட்ஒர்க்கிங், உங்கள் மிஷினோட நெட்ஒர்க் டைப் என்ன, டெவலப்பராக, சர்வர் மிஷினா, டெடிக்கேட்டட் மிஷினா. நீங்கள் டெவலப்மெண்ட் மிஷின் கிளிக் பண்ணிக்கங்க. போர்ட் நம்பர் வந்து 3306 டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் டைம் மிஷினில் வரும்போது வரும், நீங்கள் போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இந்த பேஜில் நீங்கள் மறுபடியும் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. நீங்கள் அடுத்ததாக நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த உங்கள் டேட்டா பேஸ்க்கான அக்கௌண்ட் பாஸ்வேர்டு கேட்குது, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ வச்சுக்கோங்க, ஆனால் பட் பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க, அதுக்கப்புறம் ஃபர்கட் அடித்து எடுக்க முடியாது. அடுத்த உங்கள் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணோம். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் யூஸர்னு ஒரு பட்டன் இருக்குது, ஆட் யூஸர் கிளிக் பண்ணியும் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் உங்கள் யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நான் கோட் பைண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஹோஸ்ட் வந்து ஆல் ஹோஸ்ட் கொடுத்துக்குங்க, அதாவது எந்த ஹோஸ்டில் இருந்தாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் ரோல் என்ன, செக்யூரிட்டி அட்மினா, யூசர் அட்மினா, இல்லை டிபி மேனேஜரா, டிபி டிசைனரா, ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அத்தன்டிகேஷன் இருக்கும். நம்ம டிபி அட்மின் கொடுத்துக்கலாம், அப்படினா தான் எல்லாமே டேபிள் க்ரியேட் பண்ணது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் நீங்கள் ரேண்டமாக எதோ ஒன்று வச்சுக்கலாம், ரேண்டமாக டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக விண்டோஸ் சர்வீஸ் ஆப்ஷனுக்கு போகும், அதில் உங்கள் சர்வீஸ் நேம் என்னன்னு கேட்டிருக்கோம். நீங்கள் எந்த நேமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, வேணும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அக்கௌண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. போர்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கும், நீங்கள் இந்த இதுலேயும் இந்த ஆப்ஷன் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுங்க. ஆக்சுவலாக இதில் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒரு சிஸ்டம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் எல்லா ரெக்கமெண்ட்டும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. சப்போஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா இன்ஸ்டலேஷன் வந்து கேன்சல் ஆகிரும், சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டலேஷனை. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை வந்து கான்ஃபிகர், அடுத்த ஸ்டெப்பாக ஒரு கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் பண்ணும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷனில் அதில் அப்ளை ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு மறு திருப்பி எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் டேட்டாபேஸை ஸ்டார்ட் பண்ணி அது ஸ்டாப் பண்ணும். எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஓகே அப்படின்னா நம்ம இன்ஸ்டலேஷன் வந்து ஃபினிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து இல்லை டேட்டாபேஸ் லாங்குவேஜ் என்னென்ன, ஒரு டேட்டாபேஸ் அண்ட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.